வணக்கம் நண்பர்களே, இது நெல்லை மாடித்தோட்டம். இன்று ஏன் நம் மாடித்தோட்டத்தில் பூக்களை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தை பற்றி பார்ப்போம். காய்கறி செடிகளுடன் பூக்களையும் நாம் வளர்க்கலாம். இது எதற்காக என்றால், மாடித்தோட்டம் மிகவும் அழகாக இருக்கும். அதோடும் இல்லாமல் அந்த பூக்களால் தேனீக்கள், தேன் உறிஞ்சும் பூச்சிகளை இது கவரும். இதனால் நிறைய மகரந்த சேர்க்கை இயற்கை முறையில் நடக்கும். இதனால் நமக்கு மாடித்தோட்டத்தினுடைய காய்கறி விளைச்சல் கூடும். இதுதான் முக்கியமான காரணம். இதுவும் போக குழந்தைகள், மகளிர், இவர்களெல்லாம் மாடித்தோட்டத்துக்கு வந்தால் மிகவும் விரும்பி பார்ப்பது இந்த பூக்களைத்தான். மாடித்தோட்டத்தில் பூக்கள் வளர்ப்பது என்பது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. நமக்கு தேவைக்கான பூக்களை நாம் பறித்து கொள்ளலாம். பூஜைக்கு, உபயோகத்துக்கு போன்ற காரணங்களால் இது பூக்களும் நாம் வளர்க்கிறோம். பூக்கள் வளர்த்துக்கும் போது மாடித்தோட்டத்தினுடைய தோற்றமே ஒரு அழகான, ஒரு மனோரமான ஒரு காட்சியை கொடுக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி கொடுப்பது மலர்கள் தான். மலர்களை பற்றி சொல்லும் பொழுது, மலர்கள் பூத்து விரியும் போது இறைவன் சிரிக்கிறான் என்று கூறுவார்கள். அதனால்தான் மலர்களுக்கு ஒரு முக்கியத்துவமான இடம் உலகினில் உண்டு. ஸோ மலர்களை பார்க்கும் பொழுது நம் மனதில் எத்தனை கவலைகள், ஸ்ட்ரெஸ் போன்றவை இருந்தாலும் அது நீங்கிவிடுவது இயற்கை. அதனால்தான் மலர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்தை நாம் கொடுப்போம். நாங்களும் எங்கள் மாடித்தோட்டத்தில் சில பூக்களை வைத்திருக்கிறோம். கனகாம்பரம், கேந்தி, இது ஒரு மஞ்சள் ரோஸு, இது நிறைய பூத்துக்கிட்டு இருக்குதான். மொட்டெல்லாம் விட்டுருக்கு. கனகாம்பரம் செடி பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு. இந்த ரெட் கலர் பூ இந்த செடியில் ஒரு நீலக்கலர் பூ பூக்கும், சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி பூக்கலை. இது கேந்தி செடி, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இதோ பாருங்கள், இந்த அட்ராக்ஷனால் தான் பூச்சிகள் கவரப்படும். செம்பருத்தி வச்சுருக்கோம், இன்னும் மொட்டு விடலை, மொட்டு விட்டுருக்கு லைட்டாக. இன்னும் தான் பூக்க ஆரம்பிக்கும். மல்லிச்செடி லைட்டாக பூத்துருக்கு பாருங்கள். மொட்டுகள் நிறைய இருக்குது, பூ ஒன்று இருக்குது. இது ரோஸு, இது வாசலில் வண்டியில் வச்சு விற்று ரெண்டை வாங்கினது தான். அழகாக பூத்துருக்கு பாருங்கள். டேலியா பூ நிறைய பூத்துட்ருக்கு. நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.